ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பயனுள்ள வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், நான் சுவாமிமலைக்கு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு, அவங்க வர சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு டீயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. டீயெல்லாம் குடிச்சிட்டு உடனே கிளம்ப போகும்போது மாதுளம்பழம் செடியில் கொத்து கொத்தாக மாதுளங்காய் இருந்துச்சு. ஒன்று துளசி மடம்லாம் இருக்குது பாருங்க, அந்த மாதுளங்காயை நம்ம பறிச்சுக்கிட்டோம். பறிச்சுட்டு இது வந்து நாட்டு மாதுளை தான், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு இப்போ எல்லா மாதுளங்காயும் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். செம்பருத்தி பூ இருக்குது, இட்லி பூ செடி இருக்குது. மாதுளங்காய் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், வேணுங்கிற அளவு பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நானும் பறித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் பறிச்சுட்டு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது. அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து நாங்கள் ஃபுல்லாக அணில் குருவி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும், நான் அதில் பறிக்கிறதே இல்லை. சரி, இங்கே பறிச்சுட்டு போக சொன்னாங்களேன்ட்டு சரின்னு மாதுளங்காயெல்லாம் பறிச்சுட்டு உடனே என்ன செஞ்சோம், போதும் நிறையா மரத்துலேயே இருந்தாலும் அப்புறம் வந்தால் போனால் பறிச்சுக்கலான்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் பறிச்சுக்கிட்டு, அந்த அக்காவும் ஒரு அஞ்சாறு காய் பறித்து கொடுத்தாங்க. பறித்து வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மாதுளங்காயில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணமும் இருக்குது. அது நம்ம வந்து நம்மளாக சொந்த விவசாயத்தில் பறிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் தெரியும். அப்படியே பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு மாதுளங்காயும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். பறிச்சுக்கிட்டு துளசி செடி நிறையா இருந்தாங்க, துளசியும் மஞ்சள் ரோஸ் பாருங்கள், அது இதில் நிறையா கொத்து கொத்தாக பூ இருக்கு. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இதில் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். இப்போ வந்து அந்த செடி வந்து ஏனோ ஒரு மாறி போயிடுச்சு, அதனால் அந்த ஒரு பூ தான் இருந்துச்சு. அப்புறம் அதையும் பறிச்சுக்கிட்டு ரோ மஞ்சள் ரோஸையும் பறிச்சுக்கிட்டு பாருங்கள், துளசி எவ்வளோ இருக்குது பாருங்கள். துளசி அப்படியே பறித்து நம்ம ரெண்டு கூட சாப்பிட்லான் இருந்துச்சு. ரெண்டை பறித்து வாயில் வச்சு மெண்டுக்கிட்டு பார்த்தோம். நம்ம அந்த மஞ்சள் ரோஸை கட் பறிச்சுக்கிட்டோம் பாருங்கள். நம்ம வீட்டில் பூத்த பூனால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது என்னோடய தோழி வீட்டில் பூத்த பூ, இப்போ நான் பறிச்சிருக்கேன். நம்ம வீட்டிலே பூத்த பூ மாதிரி நம்ம தோழி வீட்டில் பூத்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.